வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். 69 லட்சம் மக்கள் இணைந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ததும், அதே ஜனாதிபதி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதும், அதே போல 3-2 பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே ஒரு அணியினருக்கு வழங்கப்பட்டதும், அந்த அணியினருடைய வீட்டை தீக்கிரையாக்கியதும், அதே போல மருந்துகள் விலையேற்றம் ஏற்பட்டதும், பெட்ரோல் மற்றும் எரிபொருட்களுடைய விலையேற்றம் ஏற்பட்டதும் இந்த ஆட்சி காலத்திலேயே நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஒரு நீதிபதி நாட்டை விட்டு சென்றிருக்கக்கூடிய விடயம் இந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிராக இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக நம்பிக்கை இல்லாத பிரேரணை கொண்டு வரப்படுவதும் இந்த ஆட்சியிலேயே நடைபெறுகிறது. இந்த ஆட்சியிலே பல விடயங்கள் புதிதாக நாட்டு மக்களுக்கு இருந்திருக்கிறது. அவற்றை நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டம் வாயிலாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைய செய்திகளிலும் இது போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் 2-3 நல்ல விடயங்களையும் பார்க்க முடிகிறது. ஒன்று, மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எரிபொருட்களுடைய விலைகளிலே சூப்பர் டீசல் மற்றும் 95% பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயினுடைய விலைகள் சிறிய அளவிலே விலை குறைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. 92% பெட்ரோலினுடைய விலைகள் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. எனவே இந்த செய்திகளை விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினமும் அவர்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளிலும் உதயன் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, எள்ளங்குளத்திலே தமிழர் தேசமே திரண்டு கதறியல, சாந்தனின் திருவுடல் விதைப்பு என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தியும், அதனோடு தொடர்புடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. திரு சாந்தன் அவர்களுக்கு அவருடைய தாயார் அங்கே அஞ்சலி செலுத்தக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பிரபாவின் இல்லத்திலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க சாந்தனின் திருவுடல் தாங்கிய பேழை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கவும் நேற்று திங்கட்கிழமை இரவு 7:30 மணியளவிலே எள்ளங்குளம் இந்து மயானத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சாவு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் யாழ்ப்பாணம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்றிருந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி புதன்கிழமை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே உயிரிழந்தார். அவருடைய திருவுடலம் சகோதரி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் சமய கிரிகைகள் நடைபெற்று பிற்பகல் அறிவகம் சனசமூக நிலையத்திலே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அவருடைய பூர்வீக இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து தர்மகுல சிங்கம் சனசமூக நிலையத்திலே அஞ்சலி செலுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியிலே உடுப்புட்டி கெருடாவில் வெல்வெட்டித்துறை ஊடாக பொலிகண்டி ஊடாக வெள்ளங்குளம் இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வெல்வெட்டித்துறையிலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டுக்கு முன்பாக உடலம் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமான இறுதி ஊர்வலம் 7 மணிக்கு எள்ளங்குளம் இந்து மயானத்தை வந்தடைந்தது. அங்கு தேவாரம் மோதப்பட்டு விதை குழியிலே திருநூறு தூவப்பட்டு குழி புனிதமாக்கப்பட்டதை தொடர்ந்து பேழை திருநூற்றால் மூடப்பட்டு இரவு 7:30 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்க நிகழ்வுகளை வேலன் சுவாமிகள் நெறிப்படுத்தினார். இந்த இறுதி நிகழ்வுகளிலே பங்கெடுத்த பலரும் இந்திய மத்திய மாநில அரசுகளின் நயவஞ்சகத்தாலேயே சாந்தன் சாவடைந்தார் என திட்டி தீர்த்து சாபமிட்டதை அவதானிக்க முடிந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். நீ விதைத்த வினையெல்லாம் உனை அறுக்க காத்திருக்கும் கண்டியலோன அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் சாந்தன் பிறந்த வீட்டு கிணற்று நீரை பருக்கி விடை கொடுத்த தாய் என்கின்ற என்னும் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. சாந்தனின் பூர்வீக இல்லத்துக்கு திருடல் எடுத்து வரப்பட்ட நிலையில் கிணற்று நீரை மகனுக்கு பருக்கி வழி அனுப்பி வைத்தார் சாந்தனின் தாய். முன்னதாக சாந்தனின் சகோதரின் இல்லத்தில் நேற்று இறுதி கிரியைகள் இடம்பெற்ற விடயங்கள் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அங்கு தமது கிணற்று நீரை மீண்டும் அவருடைய பூர்வீக இல்லத்துக்கு கொண்டு சென்று அங்கு தமது கிணற்று நீரை சாந்தனுக்கு பருக்கினார். சாந்தனுக்கு தனது கையால் ஒரு பிடி சோறாவது ஊட்ட வேண்டும் என்ற தாயாரின் ஆசை நிராசையான நிலையில்
வாய்க்கரிசியை முடிந்தது அந்த தாயாருடைய மனநிலை அந்த நேரத்தில் எவ்வாறு இருந்திருக்கும் என்பது ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் புலிகளை நசுக்குவதற்காகவே ராஜீவ் கொலை வழக்கிலே திட்டமிட்டு சிக்க வைத்தார்கள். சாந்தனின் இறுதி அஞ்சலியிலே முருகன் தெரிவிப்பு என்கின்ற விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் விடுதலை போராட்ட இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகளை நசுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே எம்மை அந்த வழக்கிலே திட்டமிட்டு சிக்க வைத்தார்கள் என ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே விடுவிக்கப்பட்டு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள முருகன் தெரிவித்துள்ளார். உடுப்பட்டி கற்பகப்பிள்ளையார் ஆலயம் ஒன்றலிலே ஊர் பொதுமக்கள் சார்பிலே நேற்று நண்பர்கள் இடம்பெற்ற சாந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முருகன் தொலைபேசி வழியாக அனுப்பி வைத்த அஞ்சலி உரை ஒளிபரப்பப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜீவ் கொலை வழக்கிலே சாந்தன் உள்ளிட்ட நாம் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டோம். அதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்து தமிழர்களது விடுதலை போராட்டத்தை நசுக்கும் சதிவலை பின்னப்பட்டது. கடந்த 32 வருடங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமாக இருந்த சாந்தன் சிறப்பு முகாமிலே ஒருவரிடம் கூட தாக்கும் பிடிக்க முடியாதவாறு உயிரிழந்தார். சாந்தனின் உயிர் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது. சாந்தனின் உயிர் பறிப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களும் சாந்தன் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமே மிச்சம் இருக்கின்ற எங்கள் மூவருக்கும் விடுதலை கிடைக்க வழி ஏற்படும் என்கின்ற விடயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பான செய்தியும் இன்றைய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே எரிபொருட்களுடைய விலைகளிலே திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோலினுடைய விலை 9 ரூபாவால் குறைக்கப்பட்டு 447 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 458 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 257 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழமையாக பயன்படுத்துகின்ற 92 ரக பெட்ரோலினுடைய விலைகளிலே மாற்றம் ஏற்படவில்லை. சாந்தனை இழந்து விட்டோம், எஞ்சியோரையாவது காப்பாற்றுங்கள். நாடாளுமன்ற குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சட்டத்தரணி புகழேந்தி மன்றாட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு தாயிடம் அனுப்பி வைப்போம் என்ற நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் இன்று சாந்தனை நாம் இழந்து விட்டோம், எஞ்சிய மூவரையாவது காப்பாற்றுவதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த சட்டத்தரணி புகழேந்தி கோரிக்கை வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின் கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. மின்சார கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 30க்கும் குறைந்த மின்சார அலுகைகளுக்கான கட்டணம் 33 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 28% குறைக்கப்பட உள்ளது. 61 முதல் 90 வரையான அலகுகளுக்கான மின் கட்டணம் 30% குறைக்கப்பட உள்ளது. 90 முதல் 180 வரையான அலகுகளுக்கான கட்டணம் 24%, 180க்கு மேற்பட்ட அலகுகளுக்கான கட்டணம் 18% குறைக்கப்பட உள்ளது. இதேவேளை சமய வழிபாட்டு தலங்களுக்கான கட்டணம் 33%, விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்கான கட்டணம் 18%, அரசு நிறுவனங்களுக்கான கட்டணம் 22%, பொதுவான கட்டணம் 23% குறைக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே மக்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, சுழிபுரத்திலே முளைத்த புத்தர் சிலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சுழிபுரம் சவுக்கடி கடற்கரையிலே கடற்படையினரால் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையால் மக்கள் அங்கே அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக மாதகல் கடற்கரையில் இருக்கக்கூடிய சம்பல்துறையை அண்டிய பிரதேசங்களிலே மீன்பிடி நடவடிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விகாரையினுடைய அழகை அது கெடுக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு அங்கே மீன்பிடி நடவடிக்கைக்கு தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இப்பொழுது புதிதாக அமைக்கப்படுகின்ற புத்தர் சிலையை தொடர்ந்து அந்த பகுதிகளிலும் மீன்பிடிக்கான தடை விதிக்கப்படலாம் என்கின்ற அச்சங்களை மக்கள் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலே
சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாந்தனுக்கு அஞ்சலி என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருநீற்றினால் மூடப்பட்ட சாந்தனின் வித்துடல் கிணற்று நீரை பருகி சாந்தனை வழியனுப்பினார், பருகி சாந்தனை வழியனுப்பியிருக்கிறார் அவருடைய தாயார். அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது. மிகவும் முக்கியமான தலைப்பு செய்தியாகவும் அந்த விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு சாந்தனின் உயிரை பறித்துள்ளார்கள். சாந்தனுக்கான இறுதி அஞ்சலி நிகழ்விலே ஒலிநாடா ஊடாக முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே பிரபாகரனின் இல்லத்தின் வளாகத்திலே இல்ல வளாகத்திலே அஞ்சலிக்காக சாந்தனின் புகழுடல் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் 21.9% மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 21.9% மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே சந்தேக நபர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக 2 போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பேலியகுட போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றிய 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல வட்டுக்கோட்டை பகுதியிலும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்போது அது தொடர்பான விடயங்களையும் பார்க்க முடியும். அதே நேரத்திலே பொருளாதார மாற்றத்துக்காக 62 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பகுதியில் பதிவாகியிருக்கிறது. நாட்டிலே பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மேலும் 62 புதிய சட்டங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை இந்த சபையிலே சமர்ப்பிப்பேன் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து இந்த நம்பிக்கை இல்லாத பிரேரணையை சமர்ப்பிக்கிறார்கள். சபாநாயகர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதாகவும் அரசியல் அமைப்புக்கு முரணான விதத்திலே 2 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இந்த நம்பிக்கை இல்லாத பிரேரணை சமர்ப்பிக்கப்படுகிறது. இதன் போது ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களிப்பவர்களை மக்கள் தங்களுடைய ஞாபகத்திலே வைத்திருப்பார்கள். இது தொடர்பான விடயங்கள் நாளைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க முடியும். அதே நேரத்திலே வடக்கிலே 164 ஏக்கர் காணியை விடுவிக்க இராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்ததான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எரிபொருள் விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே பொருளாதார மீட்சி அடைவதாக தெரிவித்து மக்கள் மீது சுமையை திணிக்கின்ற அரசு எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் இந்தியாவின் 29வது மாநிலமாக நாட்டை மாற்றியமைக்கும் முயற்சியிலே அரசு விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனிடத்தில் மின்சாரம் எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் முறையிலே மோட்டார் வாகன பதிவுகள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது சேவை பெறுநர்கள் தொலைபேசி இலக்கங்களிலே முதல் 3 இலக்கங்களாக தங்களுடைய மாவட்ட தொலைபேசி இலக்க குறியீட்டையும் முதலாவதாக அழுத்தி பின்னர் 2, 117, 116 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களையும் சேர்த்து அழைப்பினை ஏற்படுத்துவதனூடாக தங்களுக்கான திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜனாதிபதி ரணிலை சந்தித்த போரா சமூக ஆன்மீக தலைவர் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. பிரான்ஸ் தூதுவர் அமைச்சர் டக்ளஸை சந்தித்திருக்கிறார். அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ் மொழி கல்வியை வழங்குகின்ற வகுப்பறைகள் குறைப்பு என்கின்ற குற்றச்சாட்டை மனோகணேசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் கண்ணீரின் மத்தியிலே விடைபெற்றார் சாந்தன் என்கின்ற செய்தி. திரு சாந்தன் அவர்கள் அமரர் சாந்தன் அவர்களுடைய புகைப்படம், அதே நேரத்திலே அவரை புதைக்கின்ற அந்த புதைக்குழியினுடைய புகைப்படம், அங்கே தாயார் மலர் தூவி திருநூறு தூவி அவரை புதைக்கின்ற அந்த காட்சியும் அங்கே புகைப்படமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே திரு சாந்தன் அவர்களை தோழர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய சகோதரர்களுடைய நண்பர்கள் என மக்கள் புடைசூழ அவரை தூக்கி வரக்கூடிய அந்த காட்சியும் புகைப்படத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரபாகரின் வீட்டில் அஞ்சலி, இறுதியாக மகனுக்கு உணவு
பெண்ணுடைய தாய் என்கின்ற உபதலைப்பிடப்பட்டிருக்கிறது. இறுதி வணக்க நிகழ்விலே திரண்ட 1000 மக்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எள்ளங்குளத்திலே புகழுடல் விதைப்பு என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே உயர்நீத சாந்தனின் புகழுடல் 1000கணக்கான மக்களின் கண்ணீர் கடலுக்கு மத்தியிலே நேற்று திங்கட்கிழமை மாலை வல்வெடித்துறை எள்ளங்குளம் இந்து மயானத்திலே விதைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வல்வெடித்துறையிலே பிரபாகரனின் வீட்டில் சாந்தனுடைய புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த புகைப்படமும் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வல்வெடித்துறையில் உள்ள விடுதலை புலிகளின் தலைவர் திரு வே பிரபாகரனின் வீட்டின் முன்னால் சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த சாந்தனின் புகழுடல் இறுதி ஊர்வலமாக நேற்று எடுத்துக் கொண்டு வரப்பட்ட போது அங்கே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூவரையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கு தயார் உயர் நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகியோர் அவர்களுடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய சிறை திருச்சியினுடைய நுழைவாயில் புகைப்படமும் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே விடுதலையாகி சிறப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய மூவரையும் இலங்கைக்கு அனுப்ப தயாராக உள்ளதாக இந்திய உயர் நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் திட்டமிட்டு சீக்க வைக்கப்பட்டோம், திருச்சி சிறப்பு முகாமில் வைத்து முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். சாந்தனின் உயிரிழப்புக்கு காரணமான திருச்சி கொடுஞ்சிறையை நேரில் வந்து பாருங்கள், தமிழ் எம்பிக்களிடம் வேண்டிய சட்டத்தரணி புகழேந்தி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு தாயிடம் அனுப்பி வைப்போம் என்ற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் இன்று சாந்தனை நாம் இழந்து விட்டோம், எஞ்சிய 3 பேரையாவது காப்பாற்றுவதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த சட்டத்தரணி புகழேந்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சம்பாதிப்பு, அமெரிக்காவில் செலவழிப்பு, சுற்றுலா பயணியாகவே பசில் என கமன்பிலஸ் ஆடியிருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே சம்பாதித்து அமெரிக்காவில் செலவு செய்யும் சுற்றுலா பயணியாகவே பசில் ராஜபக்சே இங்கே வருகிறார் என்று உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். அரசியல் நடவடிக்கைகளுக்காக பசில் ராஜபக்சே அமெரிக்காவில் இருந்து இலங்கை வரவுள்ளதாக வெளியாகின்ற தகவல்கள் தொடர்பிலே நேற்று திங்கட்கிழமை கருத்து தெரிவிக்கையிலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அவரும் அவரது அணியில் இருந்த ஒருவரே. ஜெனிவாவில் இருந்து இலங்கை தொடர்பிலே அனுசரணை நாடுகள் ஆழ்ந்த கரிசனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மனித உரிமைகள், நல்லிணக்கம் போன்றவை தொடர்பிலே காணப்படுகின்ற சட்டங்கள் சில கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளதாக ஜெனிவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு அனுசரணை வழங்கிய நாடுகள் தெரிவித்துள்ளன. பிரிட்டன், கனடா, இமலாவி அதனிடத்திலே இது போன்ற ஐக்கிய ராட்சிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா நாடுகள் போன்ற நாடுகள் இலங்கையிலே மனித உரிமைகள், நல்லிணக்கம் தொடர்பிலே பல சட்டங்கள் தொடர்பாக அல்லது சட்டங்கள் இயற்றப்பட்டமை தொடர்பாக தங்களுடைய கரிசனையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள் சற்றே கவனிக்கப்படுகிறது என எண்ண தோன்றினாலும் அடுத்த ஜெனிவா அமர்வு வரைக்கும் இது பேசப்படும். பின்னர் அந்த அமர்வு தொடர்பில் எடுக்கப்படுகிற முடிவுகள் பேசப்படும் என இப்பொழுது 14-15 ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்தும் இந்த ஜெனிவா அமர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான தீர்மானங்களும் உறுதியாக எடுக்கப்படாமலே தமிழ் குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் சில விடயங்களுக்கு தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரணில் பெரிய ஏமாற்றுக்காரர், தமிழரை மோதவிட முயற்சி என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அடுத்த வருடத்திலும் இந்த அரசே இருக்கும் என்கின்ற விடயம் ஜனாதிபதியினுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையிலே மின்சார கட்டணம் 21.9 வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இன்று போராட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் தமிழர் பிரதேசத்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே ஒரு முருக நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இலங்கையின் புதிய சட்டங்கள் கவலையை ஏற்படுத்துகின்றன, கோர் நாடுகள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆன்லைன் காப்பு சட்டத்தால் அனைத்து வெளிப்பாடுகளையும் குற்றமாக்கலாம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குக,
வடகிழக்கிலே காணி அபகரிப்பு மற்றும் பதற்றம் என்கின்ற விடயங்கள் உபதலைப்புகள் ஆகப்பட்டிருக்கிறது. அதாவது மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் குடிமை வழி என்பன தொடர்பான புதிய சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் கவலையை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறு மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கைக்கான கோர் நாடுகளின் கூட்டறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேலும் மண்ணுக்கு பதில் திருநூறு தூவி சாந்தனின் வித்துடல் அடக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி நிகழ்விலே ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அது சார்ந்த புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே துன்பத்தில் ஈழ அகதிகள் தமிழ் எம்பிக்கள் முதல்வருடன் பேசி தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு சட்டத்தரணி புகழேந்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் 21.9% குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கிறது. இதனிடத்தில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 92% பெட்ரோலுக்கு விலை குறைப்பு இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே 62 புதிய சட்டங்களை சபையில் நிறைவேற்ற ஜனாதிபதி திட்டம் என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ரஷ்யா சென்ற இளைஞர்களை ராணுவத்தில் இணைக்க முயற்சி வெளிநாட்டு வேலை வாய்ப்பிலே மோசடி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகின செய்தி அது. இந்திய எல்லைக்குள்ளே நுழைந்து போராட்டம் வடக்கு மீனவர்கள் எச்சரிக்கை என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பதிவாகி இருக்கக்கூடிய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே சாந்தனின் இறுதி பயணம் என்கின்ற தலைப்பின்கள் புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.